சிச்சம்பலம் நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ நமசிவாய வாழ்க. பெரியவர்களே, நேற்றைக்கு ஒரு கேள்வியோடு நம்ம சிந்தனையை நிறுத்தியிருந்தோம். இறைவன் பரமேஸ்வரன் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து காக்க வேண்டிய நேரத்திலே காப்பாற்றுகிறார் என்கிற வரையிலே நேற்றைய சிந்தனையை தொடர்ந்திருந்தோம். சிறுதெய்வங்கிட்ட கேட்டால் உடனே கிடைச்சிருத, அப்போ சிறு பரமேஸ்வரன் தான் கொடுக்குறாருன்னா அப்போ சிறுதெய்வங்களை நம்ம வணங்கலாமா அப்படிங்கிற கேள்வியோடு நேற்றுக்கு நிறுத்தியிருந்தோம். சிறுதெய்வங்களை வணங்கலாம், அதில் தப்பேதும் இல்லை. ஏன்னா நம்மிலிருந்து பன்மடங்கு மேம்பட்ட ஆன்மாக்கள் அவர்கள். ஏன்னா அவங்க எல்லாருமே ஆன்மவர்க்கம் தான். சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்ம விஷ்ணுக்களே ஆன்மவர்க்கம்னு தான் சொல்கிறாங்க. ஆக நம்மிலிருந்து மேம்பட்ட ஆன்மவர்க்கங்களை நாம் வணங்குறதுல தப்பே இல்லை. சிறுதெய்வங்களை வணங்கலாம், ஒரு சின்ன விஷயத்தை உணர்ந்து வணங்கணும். அந்த சிறுதெய்வங்களுக்கு ஊடாகவும் நின்று அனுக்கிரகம் செய்வதற்கு மூல காரணமாக இருப்பது பரமேஸ்வர பிரபு அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கணும். நாம் வணங்குகிற தெய்வம் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம், தப்பே இல்லை. ஆனால் அவர்களுக்குள்ளும் இருந்து அனுக்கிரகம் செய்வன் பரமேஸ்வரன் ஒருவனே. ஏதான் சிவஞான சித்தியாரில் அருணந்தி சிவாச்சாரியார் அழகாக சொல்கிறார், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர். அவர் மட்டும்தான் வர முடியும். ஏன்னா அந்த பெருமான் தான் அட்டமூர்த்தியாக எல்லா ஆன்மாக்களிலும் இருக்கிறார். எறும்பு முதல் யானை ஈராக 84 லட்சம் யோனி பேதங்களிலும் வியாபித்து இருக்கின்ற பரம்பொருள் பரமேஸ்வரன் ஒருவனே. இது எப்படின்னா சூரியன் இடத்துல இருந்து அதன் கிரண கதிர்களை வாங்கி எப்படி சந்திரன் வெளிப்படுத்துகிறதோ, சூரியன் இடத்திலே கிரணக்கதிர்களை வாங்கி எப்படி நட்சத்திர கூட்டங்கள் வெளிப்படுத்துகிறதோ, அதே போல பரமேஸ்வரனை ஆகிய சிவசூரியன் இடத்திலே இருந்து அருள் கதிர்களை வாங்கி பிற தெய்வங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகின்றன. இந்த ஆழமான கருத்தை நம்முடைய மனதிலே நிறுத்தி கொண்டு வணங்கினால் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கலாம். பிற தெய்வத்திற்கும் பரமேஸ்வரனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? ஏன் பரமேஸ்வரனை நம்ம தனிமையாக பார்க்கணும்? பொது நீக்கி தனி நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணை அப்படின்னு சொல்லி ஏன் அப்பர் சுவாமிகள் சொன்னார்? சிறுதெய்வங்களுக்கும் பரமேஸ்வரனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதையெல்லாம் நாம் நாளைய சிந்தனையில் தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து இருங்கள், ஆதரவு தாருங்கள், தொடர்ந்து சிந்திப்போம். திருவருளும் குருவருளும் துணை நிற்கும், எல்லா நலன்களும் பெறுவோம். இன்றைய சிந்தனையை உலகில் நிறைவு செய்வோம். திருச்சி சம்பரம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா நமச்சிவாய வாழ்க. திருச்சி சம்பரம்.